தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் weather.com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். 2023 ஏப்ரல் 1 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பும் எதிர்பார்ப்பும். வரக்கூடிய நாட்களிலே வானிலை எப்படி அமையும் என்பதையும் பார்ப்போம். உயரழுத்தம் அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலும் இருவேறு உயரழுத்தங்களாக வலுவாக நீடித்து கொண்டிருக்கிறது. கிழக்கு மேற்கு காற்றை அனுப்பி கொண்டிருக்கிறது. மேற்கு காற்றின் வேகம் சற்று குறைவாக இருந்து நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய மேற்கு காற்று இன்றிலிருந்து சற்று உள்ளே நுழைய சாதக அமைப்பாக அமைய இருக்கிறது. காரணம், ஆந்திர பிரதேசம் கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தென் மேற்கு திசையிலிருந்தும் தென் கிழக்கு திசையிலிருந்தும் காற்று தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேச பகுதிக்குள்ளே நுழைந்து காற்று குவிதலை ஏற்படுத்தி வெப்பச்சலன இடிமழையை இதுவரைக்கும் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுத்து வந்த இடிமழையை சற்று பரவலாக்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி கொடுக்க சாதக சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி குமரிமுனை வரைக்கும், அதேபோல் கர்நாடகா கேரள எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு. ஆனால் பரவலாக எல்லா இடங்களுக்கும் பொழியாது. கேரள கர்நாடக எல்லையோரம் மற்றும் வங்கக்கடலோரம் இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட மையப்பகுதியில் இன்று காற்று குவிதல் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுனால மழைப்பொழிவு மத்திய பகுதியில் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இருக்கும், கர்நாடகா கேரள எல்லையோர பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இருக்கும், அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும். ஆனால் மத்திய பகுதியில் மதுரையிலிருந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வரைக்கும் உள்ள மத்திய பகுதி, அதில் இடைப்பட்ட மாவட்டங்கள் எதாவது அமைன்னு பார்த்திங்கன்னா மதுரை, திருச்சி, தெற்கே விருதுநகர், கூட விருதுநகர், மதுரை, திருச்சி, திண்டுக்கலோட கிழக்கு பகுதி, புதுக்கோட்டையோட மேற்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தோட திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி, திருச்சி மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்ட திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி, நாமக்கல், சேலம் மற்றும் பெரம்பலூர், கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள், திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, இதெல்லாமே மத்திய உள்பகுதி. இதெல்லாமே தமிழ்நாட்டின் மத்திய பகுதி, உள் மாவட்ட மையப்பகுதி. நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு இடியுடன் மின்னலுடன், இதில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் ஆந்திர பகுதிக்கும், அதாவது குப்பம் சித்தூர் போன்ற பகுதிகளுக்கும் புத்தூர் இந்த பகுதிகளுக்கும் ஆலங்கட்டி மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே இன்றைக்கு மழைப்பொழிவு முதலிடம் தமிழ்நாட்டின் மத்திய பகுதி, உள் மாவட்ட மையப்பகுதி. இன்னும் சொல்லப்போனால் விருதுநகர் மதுரைக்கும் மதுரை வேலூர் இடைப்பட்ட பகுதி மத்திய பகுதி. அதற்கு அடுத்த இடத்தை குறைவாக பிடிப்பது, மிக குறைவான பகுதின்னு பார்த்திங்கன்னா அது வங்கக்கடலோரம் தான். அதுலேயும் ராமேஸ்வரம் கோடியக்கரை முனைக்கு தான் மிக குறைவாக இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு அங்கேக்கும் வாய்ப்புண்டு. அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வாய்ப்புண்டு. ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும். இன்றைக்கு மதியம் 1:30 மேல் உயரக்கூடிய 2:30 3 மணிக்குள் உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து, அப்பொழுது காற்று குவிதலை பொறுத்து தான் அது எந்த இடத்திற்கு கூடுதல் மழை என்பதை கூற முடியும். ஆனால் இப்பொழுதைக்கு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். எவ்வளவுதான் கூடுதல் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் பொழிந்தாலும் கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். அருகே ஒதுக்கி இருக்கும், அருகே வலுத்த பலத்த மழை இருக்கும். ஆனால் குறைவான மழை வங்கக்கடலோரம், அதை விட சற்று கூடுதல் வங்கக்கடலோர மாவட்டத்தின் உள்பகுதிகள், அதை விட சற்று கூடுதல் வங்கக்கடலோர மாவட்டத்தின் அடுத்த மாவட்டம், அதாவது கடலோர மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டம், அதை விட சற்று கூடுதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கேரளா மற்றும் கர்நாடகா கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதை விட சற்று கூடுதல் கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது கேரளா கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டம், அதனை ஒட்டியுள்ள உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள். டாப் நம்பர் 1 மத்திய உள் மாவட்டங்கள், விருதுநகர் முதல் வேலூர் வரைக்கும் உள்ள மத்திய பகுதி. இதில் குறிப்பாக மலைப்பகுதிகளுக்கு சிறந்த மழை இருக்கும். அதாவது கல்வராயன் மலை, ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, ஏற்காடு மலை, கொல்லிமலை, பச்சைமலை, இன்னும் பார்த்திங்கன்னா சிறுமலை, கொடைக்கானல் மலைப்பகுதி, அதே போல் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோடு இருக்கக்கூடிய மலைகள், நீலகிரி, அதே போல் வால்பாறை, கர்நாடக அதாவது கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், இப்படி அதே போல் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மலைப்பகுதி, மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகள். இந்த பகுதியில் மலைப்பகுதிகளில் மரங்கள் வெப்பத்தால் லேசான காற்றை குளிர்விக்க சாதகம் ஏற்பட்டு மழைப்பொழிவை உண்டாக்கும். காலையில் மழை பெய்யாது. காலையில் 10 மணிக்கு மேலே கடலோர மாவட்டங்களில் குழப்பமான வானிலை, கருமேகம் சூழ்ந்து குழப்பமான வானிலை ஏற்படுத்தி கொண்டு மழை வரும் போல். ஒரு சில இடங்களில் மதியமே மழை பெய்யலாம். வங்கக்கடலோர மாவட்டங்களின் உள்பகுதியில் மதியமே மழை பெய்யலாம். ஆனால் மாலை இரவு மழைப்பொழிவு, நள்ளிரவு அதிகாலையில் கூட தொடரலாம். ஆனால் ஒரே இடத்துல தொடர்ந்து பல மணி நேரம் பெய்யாது. ஒரு இடத்துல 2 மணி நேரத்துக்கு மேலே மழை இருக்காது. பெரும்பாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளவுதான். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். அருகே ஒதுக்கி 0வாக இருக்கும். அதற்கு அருகில் நனைக்கு மழையாக இருக்கும், அதற்கு அருகில் கனமழையாக இருக்கும். இப்படி தான் இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் மழை. ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் மழைக்கு சாதகமாக இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் பெய்தாலும் மழை பல இடங்களில் ஒதுக்கி குறைந்த பரப்பில் பெய்யும். ஆனால் மத்திய மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் கனமழை பொழிவு இருக்கும், அங்கேயும் ஒதுக்கி இருக்கும். ஆக ஒதுக்கி ஒதுக்கி இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை போல தான் வரக்கூடிய 5ஆம் தேதி வரைக்கும் இதே அளவு, இதே குவான்டிட்டி எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். ஆக இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இன்றைக்கு ஒதுக்கி இருந்தால் அந்த இடத்திற்கு நாளைக்கு பொழியும், இன்றும் நாளையும் ஒதுக்கி விட்டு போனால் நாளைய மறுதினம் பொழியும் 3ஆம் தேதி, 3ஆம் தேதி வரை ஒதுக்கினால் 4ஆம் தேதி பொழியும், 4ஆம் தேதி வரை ஒதுக்கினால் 5ஆம் தேதி பொழியும். ஆக 5ஆம் தேதிக்குள் மழை பொழிவிற்கு சாதகம். ஆனால் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், அதாவது வங்கக்கடலோரம் தவிர்த்து பிற பகுதிகளுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு 4-5 நாளில் 1 மழையாவது பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒதுக்கி கொண்டிருக்கும், குறைந்த பரப்பில் ஒதுக்கிட்டு போயிடும். ஆனால் வங்கக்கடலோர பகுதிகளுக்கு கூடுதல் ஒதுக்குதல் இருக்கும், மழை பொழிவு குறைவான பரப்பில் இருக்கும். குறைவான பரப்பில் இருந்தாலும் கனமழை பொழிவு இருக்கும், அது குறைஞ்ச பரப்பில் கூட. ஆனால் பெரும்பாலான இடங்களை ஒதுக்கிவிட்டு போகும். 7ஆம் தேதி வரைக்கும் 5க்கு மேல் 6, 7 2 நாளும் கொஞ்சம் பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு இருக்கும். மேலும் பரப்பில் குறைந்து 8லிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மேலும் பரப்பில் அடுத்த வாரத்தில் 2வது வாரத்தில் பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு இருக்கும். அதற்கு அப்புறம் 3வது வாரத்திலிருந்து தான் மழைப்பொழிவு சற்று தீவிரமடையும். 3வது வாரத்தை விட 4வது வாரம் தான் சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது. வங்கக்கடலில் நிகழ்வு மாத இறுதியில், ஏப்ரல் இறுதியில், மே முதல் வாரத்தில் வங்கக்கடல் நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வு நெருங்கி வந்தால் நிகழ்வு மழை, நிகழ்வு வெப்பச்சலனத்துக்கு சாதகமாக அமையும். நிகழ்வால் மழையும் வெப்பச்சலனம் இணைந்த மழையும் இருக்கும். விலகியே போனால் வெப்பச்சலன இடிமழை கூடுதலாக இருக்கும், புழுக்கம் வெயிலும் அதிகம்தான். என்றைக்கு மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் இந்த மழை வருவதற்கு முன்பு கடும் வெயிலும் புழுக்கமும் இருக்கத்தான் செய்யும். எந்த இடத்துல அதிகமாக வியர்வையால் ரொம்ப கஷ்டப்படுறோமோ, எந்த இடத்துல அதிகமான புழுக்கம் இருக்கிறதோ, எந்த இடத்துல அதிக வெயில் இருக்கிறதோ, அந்த இடத்தில் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று ஏதோ 1 மணி நேரத்தில் அந்த இடத்துக்காவது வந்து ஏதோ ஒரு சில மணி, அதாவது அதிகாலைக்குள் அந்த இடத்துக்கு வந்து மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு. ஒருவேளை வரும்பொழுது மழைப்பொழிவு காற்றாக, குளிர்ந்த காற்றாக வீசிட்டால் அந்த மழைப்பொழிவு இல்லாமல் போயிடும். ஆனால் மழைப்பொழிவிற்கு சாதகம் 5 நாட்களுக்கு இருக்கிறது கூடுதல் பரப்பில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கே உங்கள் வயலில் பெய்யும், உங்கள் இடத்துல பெய்யும் நம்ப வேண்டாம். ஒதுக்கி பெய்யும் பொழுது நமக்கும் ஒரு 5 நாட்களுக்குள் பெய்யும் என்ற மனநிலை இடங்கள். வங்கக்கடலோரம் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும், பெய்யலாம் ஒதுக்கலாம் என்ற மனநிலையுடன் இருங்கள். தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.